வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு சீயம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூரணத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். 200 கிராம் பொடிச்ச வெல்லம், பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க, 50 கிராம் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள். சீயத்துக்கு மேல் மாவு செய்ய தேவையான பொருட்கள் 100 கிராம் உளுத்தம் பருப்பு, 100 கிராம் பச்சரிசி தலவலிச்சு எடுத்துக்கணும், தேவையான அளவு உப்பு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம் பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊத்தி ஒரு மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்ப நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இனிப்பு சீயத்துக்கு பூரணம் செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்ப தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல கலந்து விடலாம். இது கூட நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துறலாம். கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு கலந்து விடணும். தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் போல கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்க வெல்லம் சேர்த்துறலாம். கலந்து விட்டுறலாம். நான் வந்து சுத்தமான வெல்லம் எடுத்துக்கறதால அப்படியே சேர்த்துட்டேன். நீங்க வந்து டஸ்ட் இருக்கு அப்படி நினைச்சீங்கனா கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்துக்கறதால இந்த மாதிரி இலகிக்கிட்டே வரும். நம்ம கலந்து விட அது திக் ஆகிட்டே வந்துரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆகிட்டே வரும். பூரணம் நல்லா இந்த மாதிரி திக் ஆகிட்டு வந்துருச்சு. இது கூட நம்ம வச்சிருக்க ஏலக்காய் தூள் தூவிட்டு கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஒரு மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு கிரைண்டர்ல மாத்தி அரைச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மேல் மாவுக்கு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துறலாம். மாவு நல்லா நைஸா ஆட்டியாச்சு, எடுத்துறலாம். இனிப்பு சீயத்துக்கு மேல் மாவு இந்த பதத்துல தான் இருக்கணும். பாருங்க இட்லி மாவு பதம். இனிப்பு சீயத்துக்கு மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம உருட்டி வச்சிருக்க பூரணத்தை ஒன்னொன்னா எடுத்து இந்த மாவுல நனைச்சிட்டு எண்ணெயில போட்டுறலாம். ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும், வேகட்டும். நல்லா எல்லா பக்கமும் செவந்து வெந்து வரணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கருகிரும். நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட இனிப்பு சீயம் ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒன்று எடுத்து இப்ப நான் பிச்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு, எவ்வளோ நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.